அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் டைரக்டரான பாக்யராஜ், ஆக்ட்ரஸ் பூர்ணிமா அவங்களுடைய 38th வெட்டிங் அனிவர்சரி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து ஒன்றா இருக்கதே பெரிய விஷயம். ஆஸ் ஏ ஆக்ட்ரஸாக அவங்க வந்து பாம்பேயில் பிறந்து வளர்ந்தவங்க, இங்கே வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தவங்க. அவங்க மேரேஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய படம் கமிட்மெண்ட்டில் இருந்தது, நிறைய முக்கியமான படத்தில் அவங்க நடிக்க வேண்டிட்டு இருந்தது. பட் மேரேஜ் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆகணும் ஒரே காரணத்துக்காக எல்லா படத்தையுமே அவங்க சைன் பண்ண நிறைய படத்தை வந்து திருப்பி பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்ரஸ் சாரை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப் வந்து தன்னுடைய பசங்களுக்காகவும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்காகவுமே அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. பட் எல்லோரும் அதை பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு ஜாபில் இருந்தோம் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஜாபா லைஃபாக அப்படி பார்த்தீங்கன்னா ஜாபும் லைஃப் ரெண்டும் சேர்ந்து தான் அக்செப்ட் பண்ணுவோம். பட் ஆஸ் ஆக்ட்ரஸாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை, எனக்கு வந்து ஃபேமிலி தான் முக்கியம்னு அவங்க எடுத்த முடிவே. எனக்கு 38 இயர்ஸ் வந்து ரெண்டு பேரும் ஆல் டுகெதர் ஒன்றா இருக்காங்க. த பையன் சாந்தனுக்கும் மேரேஜ் பண்ணிட்டாங்க, கீர்த்தியை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி 4.5 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிட்டு வராங்க. நம்மளுடைய பாக்யராஜ் சாரோட குரு வந்து பாரதிராஜாவும் அவங்களுக்கு வந்து விஷஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பூர்ணிமா பாக்யராஜ் மட்டும் இல்லாமல் கீர்த்தி, சாந்தனு, அவங்க டாட்டர் எல்லாருமே பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற உங்கள் வீடியோ எல்லாமே பார்க்க முடியும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.